நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இருக்கும் வீட்டின் பலனை, இருக்கும் வீட்டின் பலனை, சேர்ந்த கிரகத்தின் பலனை, பார்வை பெற்ற கிரகத்தின் பலனை, கேந்திரத்தில் இருக்கும் பலனை ராகு எப்படி செய்வார்? ராகுவுடைய விதியாக நான் இதை சொல்றேன். என்ன சொல்றேன், ராகு தான் இருக்கும் வீட்டை போலவும் தன்னோடு சேர்ந்த கிரகத்தை போலவும் முதல்ல ராகு தசை முழுக்கவே, ராகு தசை முழுக்கவே அந்த அதிபதியுடைய தசையாக தான் இருக்கும். அது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. ராகு தசையில் இருக்கும் வீடு அமைப்பு, உதாரணமாக எனக்கு இப்போது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கு, சுக்கர தசை தான். ராகு தசைனாலே பலன்களை எப்படி சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ராகு தசைனாலே பலன்களை எப்படி சொல்கிறேன், அந்த இந்த அமைப்பில் தான் சொல்லுவேன். அதாவது ராகு தசை நடக்கிறதா உங்களுக்கு, இந்த ராகு தசை அப்படின்ட்டு வந்துட்டாலே இந்த நிலையில் அந்த அதிபதியாக இருக்கிறவரை போலவே கணக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. உதாரணமாக ராகுவின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது. ராகுவின் நட்சத்திரத்தில் ராகு கேதுக்கடி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது எனின், அதாவது அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சதயம், சுவாதி ஆகிய ஆறு நட்சத்திரங்களில், ராகு கேதுக்களின் நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கும் போது அப்போது அந்த ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதாக கணக்கெடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக சுவாதி நட்சத்திரத்தில், துலாத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு. சுக்கிரனே வந்து சுவாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ சுக்கிரன் சுவாதி நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது ராகுவின் நட்சத்திரத்தில் எப்படி பலன் எடுப்பது என்கின்ற அமைப்பிற்கு ராகு ஆறாம், அதாவது அங்கிருந்து ஆறாவது வீட்டில், அதாவது ராகு மீனத்தில் இருக்கிறார் என்றால் சுவாதி நட்சத்திரத்திற்கு பதிலாக குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அதை போலவே புக்திகளில் நடக்கும், அந்தரங்களில் நடக்கும். அது எப்போ எப்படி நடக்கும், இந்த அமைப்பிற்கு கோச்சார பலனையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே இந்த அமைப்பின்படி சேர்ந்த கிரகத்தின் பலனை புக்திகளில் செய்வார். பார்வை பெற்ற பார்த்த கிரகத்துடைய பலனை எங்கே செய்வார், அந்த பார்த்த கிரகத்தின் பலனையும் அந்த புக்திகளையும் அந்தரங்களையும் செய்வார். தசையில் ஒட்டுமொத்தமாக இருக்கும் வீட்டின் அதிபதியை செய்வார். அந்த 18 வருஷமும் அவர் இருக்கும் வீட்டின் அதிபதி தர வேண்டிய பலனை அவர் கொடுக்க கடமைப்பட்டவர். ராகு தசை முழுக்க முழுக்கவே எதை போல ஒரு பலன் தரும், நிச்சயமாக இந்த இடத்துல ராகு தசை புதனின் வீட்டில் இருக்கின்ற புதனின் அமைப்பை, இரண்டு ஐந்தாம் அமைப்புகள், இரண்டு ஐந்தாம் வீடுகளை பற்றிய புதன் என்ன கொடுப்பார், புதன் தன்னுடைய அறிவு சம்பந்த விஷயப்பட்ட விஷயங்களை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார். அந்த இடத்துல வந்து அவர் கன்னியாராகவாக இருக்கிறார், ஆனால் பாபத்துவமாக இருக்கிறார். வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில் சனி செவ்வாயின் தொடர்புகள் இருக்கிறதுனால அங்கே புதன் வந்து புதனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு கட்டுக்கு உட்பட்ட, இங்கே வந்து அவருக்கு சுப தொடர்புகளே கிடைக்கல, கட்டுக்கு உட்பட்ட அமைப்புகளில் இங்கே பலன் தரும். கன்னியாராகு ஐந்தாம் இடத்துல பலன் தர மாட்டார், ஐந்தாம் இடத்துல சனி ராகு செவ்வாய் சேர்க்க, ஆக புத்திரர்கள் இல்லையா,